அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, ஐந்து நாணயங்களை வீட்டில் இப்படி ஒளித்து வைத்து பாருங்கள், பணம் மலை போல் குவியும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம யூடியூப் சேனல்ல பண வசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள், லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பணத்தை ஈர்க்கக்கூடிய மிக மிக எளிமையான ஒரு தாந்திரிக முறை. ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தாங்க இந்த டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணணும். வளர்ப்பிறை தேய்ப்பிறை எல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த வெள்ளிக்கிழமை வேணாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். இந்த மெத்தட செய்ய போறவங்க கட்டாயமாக நீங்க குளிச்சிருக்கணும், தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளித்தாலே போதும். அசைவம் சாப்பிடுறவங்களாக இருந்தால் இந்த மெத்தட முடிச்சதற்கு பிறகு நீங்க நான்வெஜ் எடுத்துக்கலாம். அசைவம் சாப்பிட்டுட்டு இந்த மெத்தட ஃபாலோ பண்ண கூடாதுங்க. அதே போல பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யக்கூடாது. தாந்திரிக முறையினாலே சில புறப்பொருட்கள் நமக்கு தேவைப்படும். இந்த மெத்தடுக்கு நமக்கு தேவைப்படுவது, முதலாவதாக ஐந்து நாணயங்கள். எந்த நாணயத்தை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 1 ரூபி காயின், 2 ரூபீஸ் காயின், 5 ரூபீஸ், 10 ரூபீஸ்னு எந்த நாணயத்தை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளி நாணயம் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க உங்க ஊர்ல இருக்கக்கூடிய நாணயங்களை நீங்க எடுத்துக்கோங்க. மொத்தம் ஐந்து நாணயங்கள் நமக்கு தேவை. ஐந்து எண்ணிக்கையில காயின்ஸ் நமக்கு தேவை. ஒரு வெள்ளி காயின் வச்சிருந்தீங்கன்னா கூட 4 நார்மலான ரூபாய் காயின்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு வெள்ளி காயினை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை வெள்ளி நாணயங்கள் வச்சிருக்கீங்களோ அத்தனையும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சில்வர் காயின் இல்லைனாலும் பிரச்சனை கிடையாதுங்க. நார்மல் ரூபாய் நாணயங்களை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஐந்து வெள்ளி நாணயங்கள் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதையே கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். ரூபாய் நாணயத்தை தான் பயன்படுத்தணும்னு கிடையாதுங்க. உங்ககிட்ட என்ன காயின்ஸ் இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வெள்ளி பற்றி நிறைய பதிவுகளில் நம்ம பார்த்திருக்கோம். தங்கத்தை காட்டிலும் வெள்ளிக்கு தாங்க அதிகமான ஈர்ப்பு சக்தி இருக்கு. இக வாழ்க்கையின் அத்தனை சுகங்களையும் செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். அந்த சுக்கிர பகவானுக்கு உரிய உலோகம் எதுன்னு பார்த்தோம்னா இந்த வெள்ளி தாங்க. அக்ஷய திருதியை அன்னைக்கு கூட பார்த்தோம்னா தங்கத்தை வாங்குவதை காட்டிலும் வெள்ளியை வாங்கும் பொழுது தாங்க அதிகப்படியான பலன்கள் நமக்கு கிடைக்கும். தன ஆகர்ஷணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் வெள்ளிக்கு இருக்கு. சோ வெள்ளி நாணயம் வச்சிருக்கிறவங்க அதை நீங்க பயன்படுத்துங்க. மற்றவர்கள் நார்மல் நாணயத்தை நீங்க பயன்படுத்தினாலே போதும். இரண்டாவதாக நமக்கு தேவைப்படுவது ஒரு டம்ளர்ல பன்னீரை நம்ம எடுத்துக்கணும். ஒரு டம்ளர் அளவிற்கு பன்னீர் நமக்கு தேவை. ரோஸ் வாட்டர் நம்ம எடுத்துக்கணும். அடுத்ததாக 2 ஸ்பூன் அளவிற்கு சந்தன பவுடரை நீங்க எடுத்துக்கோங்க. பவுடர் கிடைக்காதவங்க 2 சந்தன பில்லைகளை நீங்க எடுத்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் குவாலிட்டியான சந்தனத்தை நீங்க பயன்படுத்துங்க. தாந்திரிகத்திற்கு எப்பவுமே சுத்தமான பொருட்களை நாம் பயன்படுத்தும் பொழுதுதான் அதற்கான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். சந்தன பில்லைகளை காட்டிலும் சந்தன பவுடர் சில இடங்கள்ல கொஞ்சம் ஒரிஜினலாக கிடைக்குது. சோ மேக்ஸிமம் நீங்க சந்தன பவுடருக்காக ட்ரை பண்ணி பாருங்க. மினிமம் குவாண்டிட்டி நீங்க வாங்கினாலே போதும். ஏனா 2 ஸ்பூன் அளவிற்கு சந்தன பவுடர் நமக்கு போதும். தூள் சந்தனம் கிடைக்காதவங்க மட்டும் சந்தன பில்லைகளை நீங்க பயன்படுத்திக்கோங்க. கடைசியாக நமக்கு தேவைப்படுவது துளசி இலைகள். குறைந்தபட்சம் 5 துளசி இலைகளை நீங்க எடுத்துக்கணும். அதிகபட்சம் எவ்வளவு வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இதற்கு எண்ணிக்கையெல்லாம் கிடையாதுங்க. ஜஸ்ட் நீங்க 5 துளசி இலைகள் எடுத்துக்கிட்டாலே போதும். இப்ப நம்ம பார்த்த பொருட்கள் தாங்க இந்த தாந்திரிகத்திற்கு நமக்கு தேவை. வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் இந்த தாந்திரிகத்தை நம்ம செய்யணும்னு பார்த்தோம். சோ இந்த தாந்திரிகம் செய்யும் ஒரு நாளைக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தோம்னா, ஒரு டம்ளர்ல பன்னீர் நீங்க எடுத்துக்கோங்க. அதுல 2 ஸ்பூன் அளவிற்கு சந்தன பவுடரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தூள் சந்தனம் கிடைக்காதவங்க ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல 2 சந்தன பில்லைகளை நீங்க நல்லா கரைச்சுக்கணும். இப்ப கொஞ்சம் துளசி இலைகளை சந்தனம் கலந்த அந்த பன்னீர்ல நீங்க போடுங்க. அதற்கு பிறகு 5 நாணயங்களையும் நீங்க அந்த பன்னீர்ல போட்டு வைங்க. இப்ப அந்த டம்ளரை பூஜை அறையில சுவாமி படத்திற்கு பக்கத்துல நீங்க வைங்க. எந்த சுவாமி படத்திற்கு பக்கத்துல வேணாலும் நீங்க வைக்கலாம். தனி பூஜை அறை இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. வீட்டுல நீங்க சுவாமி படங்களை எந்த இடத்துல வச்சிருப்பீங்களோ அந்த இடத்துல இந்த டம்ளரை நீங்க வைக்கணும். டம்ளரை நீங்க மூடி வைக்கணும்.
வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அது ஓப்பன்லேயே இருக்கட்டும். பிளாஸ்டிக்கை தவிர்த்து மற்ற எந்த மெட்டல் அல்லது கிளாஸ்ல இருக்கக்கூடிய டம்ளரை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். தாந்திரிகம் செய்ய போகும் முதல் நாள் அன்னைக்கு இதை நம்ம செஞ்சு பூஜை அறையில வைக்கணும். உதாரணத்திற்கு வெள்ளிக்கிழமை இந்த தாந்திரிகம் நம்ம செய்ய போறோம்னா வியாழக்கிழமை அன்னைக்கு இதை நம்ம செஞ்சு பூஜை அறையில வைக்கணும். பௌர்ணமி அன்னைக்கு இந்த தாந்திரிகம் நம்ம செய்ய போறோம்னா அதற்கு முன்னாடி நாள் இதை நம்ம செஞ்சு சுவாமி படத்திற்கு பக்கத்துல வைக்கணும். எந்த நேரத்துல வேணாலும் இதை நீங்க செஞ்சு வைக்கலாம். இதற்கு டைமிங்ஸே கிடையாதுங்க. ஆனால் குளிச்சுட்டு தான் இதை நீங்க செஞ்சு வைக்கணும். அசைவம் சாப்பிடுறவங்களாக இருந்தால் நான்வெஜ் நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடியே இதை செஞ்சு பூஜை அறையில நீங்க வச்சிடுங்க. இந்த தீர்த்தத்தை சுவாமி படத்திற்கு பக்கத்துல வச்சதற்கு பிறகு அசைவம் வேணும்னா நீங்க எடுத்துக்கலாம். திரும்பவும் சொல்றேங்க, எந்த நேரத்துல வேணாலும் இதை நீங்க செஞ்சு வைக்கலாம். இதற்கு நீங்க டைமிங்ஸ் பார்க்கணும்ன்ற அவசியமே கிடையாது. இப்ப அடுத்த நாள் அதாவது வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமியாக இருக்கும் அன்றைய தினம் என்ன செய்யணும்னு பார்த்தோம்னா, விடியற்காலை 4 மணி முதல் காலை 6 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்திலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். அப்படி இல்லைன்னா மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். முன்னாடி நாள் நம்ம பன்னீர்ல போட்டு வச்சிருந்த துளசி இலைகளை பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர் அல்லது கல்லா பெட்டியில் நீங்க போட்டு வைங்க. மணிபர்ஸ் வேலட்ல கூட நீங்க போட்டு வைக்கலாம். துளசி இலைகளை எடுத்ததற்கு பிறகு 5 நாணயங்களையும் நீங்க எடுத்து வச்சிருங்க. அந்த பன்னீரை நீங்க கிச்சன் சிங்க்ல ஊத்திடுங்க அல்லது செடிகளுக்கு பக்கத்துல நீங்க ஊற்றுங்க. இப்ப அந்த 5 நாணயங்களை எங்க வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள 5 இடங்களில் நீங்க ஒளித்து வைக்கணும். ரெஸ்ட் ரூம் தவிர மற்ற எந்த ரூம்ல வேணாலும் இந்த நாணயங்களை நீங்க ஒளித்து வைக்கலாம். ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க, ஹால் பகுதியில 2 நாணயங்களை வைங்க, கிச்சன்ல 2 நாணயங்களை வைங்க, பெட்ரூம்ல 1 நாணயத்தை நீங்க வச்சிருங்க. ஒரு ரூம் மட்டும் இருக்கிறவங்க ஒரே ரூம்ல 5 வேறு வேறு இடங்கள்ல இந்த நாணயத்தை நீங்க ஒளித்து வைக்கணும். வெளியாட்கள் யாராவது வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா அதை அவங்க பார்க்க கூடாதுங்க. அது போல நீங்க ஒளித்து வைக்கணும். பூஜை அறையில கூட ஒரு நாணயத்தை நீங்க வைக்கலாம். ஷெல்ஃபுக்கு அடியில, பேப்பர்ஸ்க்கு அடியில அல்லது நோட்புக்குள்ள அல்லது கிச்சனாக இருந்தால் மசாலா பெட்டிக்குள்ளன்னு எந்த இடத்துல வேணாலும் இந்த நாணயத்தை நீங்க வைக்கலாம். ஆனால் மறைவாக இருக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெரிந்தால் பரவாயில்லைங்க, வெளியாட்கள் யார் கண்களுக்கும் அது தெரியக்கூடாது. அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிகம். 3 மாதங்களுக்கு அந்த நாணயம் அப்படியே இருக்கட்டும். அதற்கு பிறகு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையை மட்டும் தவிர்த்து அந்த நாணயங்களை நீங்க கோவில் உண்டியல்ல போடலாம் அல்லது யாசகர்களுக்கு, ரோட் சைட்ல இருக்கிறவங்களுக்கு நீங்க தர்மம் செய்யலாம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாணயம் கொடுக்கணும்லாம் கிடையாதுங்க. 5 நாணயங்களையும் ஒருவருக்கே கூட நீங்க கொடுக்கலாம். வெள்ளி நாணயங்களாக இருந்தால் அதை நீங்களே எடுத்து வச்சுக்கோங்க. நகைகள் வாங்கும் பொழுது அதை நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். 3 மாதங்களுக்கு ஒரு முறை இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யணும். இந்த தாந்திரிகம் செஞ்சு வச்ச சில நாட்களிலேயே பார்த்தீங்கன்னா பணவரவில் மிகப்பெரிய முன்னேற்றம் தெரியும். மிக மிக எளிமையான தாந்திரிகம் இது. நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் யாருமே இதை தவற விடாதீங்க. அதே போல பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர் மற்றும் கல்லா பெட்டியில துளசி இலைகளை நம்ம போட்டு வச்சிருந்தோம். அந்த இலைகள் வாடின பிறகு அதை நீங்க எடுத்து டஸ்ட்பின்ல போட்டுடலாம். துளசி இலைகள் முழுவதுமாக காய்ந்ததற்கு பிறகு அதை நீங்க குப்பையில தூக்கி போட்டுருங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.